ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, கவுண்டர் டாப் கிளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட, நம்ம சமைக்கும் போது அங்கங்கே படுற எண்ணெய் பிசுக்கு, எண்ணெய் கரை, பால் காய்ச்சும் போது பால் வடிஞ்சு ஊற்றிடுறது, குழம்பு பருப்பு நம்ம வைக்கும்போது பருப்போட தண்ணி கீழே சிந்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. அடுப்புக்கிட்ட மட்டும் இல்லைங்க, நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கிச்சனை வந்து நல்லா சுத்தமாகவே வச்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து பிளேட் ரேக்கை தான் முதல்ல எடுக்கிறேன். அதை ஃபுல்லாக பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிளேட் ரேக்கை கழுவி காய வச்சு மறுபடியும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிளேட் ரேக்கை எடுத்து கழுவுறதுக்கு எடுத்து வச்சிட்டேங்க. அடுத்தது ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து கீழே வச்சுட்டேன். நம்ம தண்ணி குடிக்கிற அந்த பாத்திரத்தையும் எடுத்து கழுவி நம்ம காய வச்சு தண்ணி பிடிச்சி மீண்டும் அந்த இடத்துல வைக்க போகிறோம். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கிச்சனும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே சமைக்கிறோம். அதனால் கிச்சனை எப்போவுமே சுத்தமாக இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் எல்லா திங்ஸையுமே கழுவி வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டேன். இப்போது நம்ம இந்த இடிக்கல்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனி டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவ போகிறதில்ல. அதனால் அதையும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிடலான்றதுக்காக எடுத்து கழுவிட்டு இருந்தேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எண்ணெய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அந்த பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிசு பிசுன்னு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சுட தண்ணி வந்து சூடு பண்ணி நம்ம அதில் ஊற்றி கழுவணும் அப்படின்னாக்கா ரொம்பவே க்ளீன் ஆகிடும். சுட தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் மீடியமான சூடில் இருக்கும்போது நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். அதுக்குள்ளே மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பாட்டிலையும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ இந்த ரேக்கையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த ரேக்கில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஷீட்லேயே மேலே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அதனால் இந்த ஷீட்டையும் மாற்றிட்டு இந்த ரேக்கையும் நம்ம வாஷ் பண்ணி வைக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த உப்பு ஜாடி, இந்த சர்க்கரை எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த ஷெல்ஃப் மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். அதுக்குள்ளே இந்த ரேக்கை க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு சொல்யூஷனுமே யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லிக்விட், பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஃபுல் க்ளீன் பண்ண போகிறேன். அதிலே ரொம்ப சுத்தமாக ஆகிடும். நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இந்த அம்மிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பாத்திரம் கூட வைக்கிறதுக்கு கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுக்கிறேன். யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல பர்னர் செட் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு அதை வாஷ் பண்ணி அதையும் காய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்கிறனால துணி வச்சு எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்றைக்கி மட்டும் ஆன அழுக்கு. அன்னன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். இந்த பர்னர் செட் எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஊற வச்சிட்ருந்தேன். நம்ம வந்து கிச்சன் பொருள் எந்த பொருளை எடுத்தாலுமே வந்து எல்லாமே பிசு பிசுன்னு இருக்கும், கொஞ்சம் காஞ்சிருக்கும், கொஞ்சம் அழுக்கு விடாமல் இருக்கும். அதனால் எல்லா பொருளுமே நம்ம அந்த மாதிரி ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து செஞ்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே எல்லா அழுக்குமே வந்துடும். அதனால் நான் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். இப்போ அடுப்பு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுற அந்த லிக்விட் தான் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அடுத்தது அதுக்குள்ளே அந்த கவுண்டர் டாப்பை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு செவுத்து மேலே கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டீல் நார் யூஸ் பண்ணலை, நம்ம பாத்திரம் கழுவுற அந்த சாஃப்ட் நார் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதிலே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா அழுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து க்ளீனிங்கில் இறங்கிட்டோம் அப்படின்னாலே அதை மட்டும் எப்படியாவது க்ளீன் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்போம். அது பக்கத்தில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், அந்த சுவிட்ச் பாக்ஸு அதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம். அதனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. அந்த சோப் லிக்விட்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும். எல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே சிங்கில் வச்சிருக்கிற அந்த பாட்டில், பர்னர் அதெல்லாத்தையுமே கழுவி வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போது நாம் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலே எல்லா பொருளையுமே நம்ம எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நமக்கும் சரி கிச்சனுக்கும் சரி.
இப்போ கழுவுன திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் வெயிலில் காய வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஈர துணி எடுத்து, நம்ம கிச்சன் டவல் தான், அதையே நல்லா ஈரம் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் தொடச்சோம் அப்படின்னாக்கா அந்த சோப்பு நுரை அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அதை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நுரை வருது எவ்வளோ அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் அந்த செவரு டைல்ஸு எல்லாமே வந்து நாம் இந்த மாதிரி ஈர துணி புழிஞ்சி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் துடைக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து துடைக்கணும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோம்னாலே நல்லா அழுக்கு எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சுன்ட்டு. நான் இது வந்து எந்த ஒரு சொல்யூஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவுற லிக்விட் தான் யூஸ் பண்ணேன். கிச்சன் ஃபுல்லாகவே வந்து நான் தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கவே கண்ணாடி மாதிரி இருக்குது. எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் எப்படியாவது அழுக்காயிடுது. இருந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து பிளேட் ரேக் தான் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி உருட்டுற கட்டை தான் நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா, காய் கட் பண்ணுற போர்டு லைனாக வந்து பிளேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, தண்ணி தான் பிடிச்சி கொடை நிறையா வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்காக தண்ணி பிடிச்சி வச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணலாம். அதுக்காக தண்ணி ஃபுல்லாகவே பிடிச்சி வச்சுருக்கிறது. அந்த குடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து நம்ம சமைச்ச ஃபுட்டு தான் எல்லாமே வைப்போம். நம்ம சமைச்ச பாத்திரத்தோடு வச்சோம் அப்படின்னாவே கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரியே இருக்கும். வேறு பாத்திரத்தில் நம்ம சமைச்ச ஃபுட்டு எல்லாமே அந்த வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு க்ளீனஸும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் எப்போ சமைச்சாலுமே வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்சி, இது எல்லாத்தையும் வந்து நான் தொடச்சி அந்தந்த பிளேஸில் வச்சுட்டேன். இடிக்கல் எல்லாமே அந்தந்த பிளேஸில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே இந்த எண்ணெய் ரேக் பார்த்திங்கனாலும் அதில் பேப்பர்லாம் போட்டு உப்பு ஜாடிலாம் வச்சு சக்கரைலாம் வச்சு அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் எண்ணெய்லாம் ஊற்றலை, அது நல்லா காஞ்ச பிறகு தான் எண்ணெய்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்தந்த திங்ஸ் வந்து எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி மாற்றுறது. இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் மாற்றலை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்றிடுவேன். நம்ம இந்த மாதிரி எடுத்து கழுவுனாலே கூட செடி வந்து கெட்டு போயிடாது, நல்லாவே வளருது. இது மேலே உள்ள லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வளர்ந்தது. இந்த செடியிலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் புதுசாக வளர்கிறதுக்கு இலை விட்டுருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி மணி பிளான்ஸ் வைக்கிறது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நர்சரி போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி செடியெல்லாம் கிச்சனில் வைக்கலாமான்னு தெரியலை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தனால கிச்சனில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்து அந்தந்த இடத்துல வச்சிட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிச்சன் டீப் க்ளீன் பண்ணவொடனே ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க, ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது, கண்ணாடி போல் இருந்துச்சு பார்க்க, அப்படி தான் சொல்ல முடியும். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த செடியெலாம் வச்ச பிறகு தான் கிச்சனுக்கு வந்து ஒரு லுக்கே தெரிந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.